நடிகர் சிம்பு மற்றும் நடிகை ஹன்சிகாவோட நடிப்புல மகா அப்படிங்கிற படத்தை எட்செட்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் மதியழகன் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை யூஆர் ஜமீல் என்கிற உபைத் ரஹ்மான் ஜமீல் அவர்தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த நிலையில் தனக்கே தெரியாமல் படத்தை முடிச்சு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தயாரிப்பு நிறுவனம் முயற்சிப்பதாக சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணணும் அப்படின்ட்டு இயக்குனர் ஜமீல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்காரு. அவர் தாக்கல் செய்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கதைப்படி விமான பணிப்பெண்ணாக இருக்க கதாநாயகி ஹன்சிகா பைலட் ஜமீலா வர்ற சிம்புவை காதலிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தை கொல்லப்படுறாங்க. அதை கதாநாயகி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதைக்கு தேவையான காட்சிகளை எடுக்காம என்னோட உதவி இயக்குனரை வச்சு படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. மேலும் எனக்கே தெரியாமல் படத்தை எடிட் பண்ணி பின்னணி குரல் பதிவு செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணுற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. படத்தை இயக்குறதுக்காக 24 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன தயாரிப்பு நிறுவனம் இப்போ வரைக்கும் 8,15,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதனால் மீதி இருக்க 15,85,000 ரூபாயை வழங்க உத்தரவிடணும். மேலும் என்னோட கதைக்கருவை வச்சு வேறு சிலரை வச்சு படத்தை முடித்ததுக்காக எனக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிடணும் அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காரு இயக்குனர் ஜமீல். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுவுக்கு 19ஆம் தேதிக்குள்ள பதிலளிக்கும்படி எட்செட்ரா தயாரிப்பு நிறுவனத்துக்கும் உதவி இயக்குனர் அஞ்சு விஜய் மற்றும் படத்தொகுப்பாளர் ஜான் ஆப்ரஹாம் ஆகியோருக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருக்காரு.